செந்நீர் குப்பம் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் அம்மையப்பர் திருவீதி உலா கோலாகலம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகில் உள்ள செந்நீர்குப்பம் கிராமம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் கும்பாபிஷேக நிறைவு நாளை முன்னிட்டு 2024 June 20 அன்று மாலை அம்மையப்பர் திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. விழா ஏற்பாட்டினை அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தின் அறங்காவலர் குழு தலைவர் த. அண்ணாமலை மற்றும் அறங்காவலர்கள் சசிகலா, தனசேகரன், பூபாலன் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னதாக ஆலய வளாகத்தில் பரதநாட்டிய மாணவி அபிராமியின் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. உற்சவ மூர்த்திகளான அம்மையப்பர் வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு பட்டாடைகள் உடுத்தி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பள்ளக்கில் எழுந்தருளினார். ஆலய வளாகத்தில் பள்ளக்கில் எழுந்தருளிய அம்மையப்பனுக்கு சிறப்பு பூஜையுடன் தீப ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாதஸ்வர தவிழ் இசைக்கு அம்மையப்பர் ஒய்யார நடனமாடி ஆலய வளாகத்தை சுற்றி வந்து நந்தி வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா புறப்பட்டார். திருவீதி உலாவில் வண்ண வான வேடிக்கைகள் வெடிக்க திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. திருவீதி உலாவின் போது பக்தர்கள் அம்மையப்பரை தங்கள் இல்ல வாசலில் நின்றபடி வரவேற்று தேங்காய் பூ பழம் கொண்டு தீப ஆராதனை செய்து வழிபட்டனர். கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஆன்மீக அன்பர்களுக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது.
நியூஸா? யூடியூப் சேனல்? ஆமாம். வாட்டர் சேனல் தமிழ் தாமரை.